தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இரண்டாம் கட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது. திருநெல்வேலி, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான முதல் கட்ட தேர்தல் அக்டோபர் 6 தேதி நடைபெற்றது. 35 ஊராட்சி ஒன்றியங்களில் 12,341 பதவியிடங்களுக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் சனிக்கிழமை நடைபெற்றது. சபாநாயகர் அப்பாவு தனது சொந்த ஊரான திருநெல்வேலி மாவட்டம் காவல் கிணறு ஊராட்சிக்குட்பட்ட லெப்பை குடியிருப்பு பகுதியில் வரிசையில் நின்று வாக்களித்தார். திருநெல்வேலி சங்கனாபுரம் ஊராட்சி வாக்குச்சாவடியில் 88 வயதான மூதாட்டி சங்கரமாலை மதுவிலக்கு துணை ஆய்வாளர் கைகளால் தூக்கிச் சென்று வாக்களிக்க உதவினார். திருப்பத்தூர் நாயக்கநேரி ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு முதல் முறையாக ஆதி திராவிடர் வகுப்பைச் சேர்ந்தவர் போட்டியிடுகிறார். அவருக்கு எதிர்ப்புகள் எழுந்ததால் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வந்து வாக்களித்தார். வேலூர் அணைக்கட்டு ஊராட்சியில் தேர்தல் பணியில் இருந்த ஆசிரியர் மேரி ஸ்டெல்லா கள்ள ஓட்டு போட்டதாக எழுந்த புகாரால் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது. மரக்காணம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அனுமந்தை கிராமத்தில் மழை பெய்த போதும் குடைபிடித்தவாறு மக்கள் வாக்களித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாணையங்கால் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் அங்கம்மாள் என்பவரின் ஓட்டு தபால் வாக்காக செலுத்தப்பட்டு விட்டதாக கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உள்ள பூத்துக்குள்ள போனா நீ ஓட்டே போடக்கூடாது, நீ உக்காருமா, வெளியே போன்னு சொல்லிட்டாங்க சார். நான் ஒரு மணி நேரம் அங்கேயே அழிவு போலிட்டு அங்கே உக்காந்துருந்தேன். இதுக்கு என்ன முடிவு சொல்றீங்களே சொல்லுங்க சார். அணைக்கட்டு கெங்கநல்லூர் வாக்குச்சாவடி அருகே அதிமுகவைச் சேர்ந்த வெங்கடேசனை திமுக பிரமுகர் கண்ணபிரான் கத்தியால் குத்தினார். சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த மாவட்ட எஸ்பி முன்விரோதம் காரணமாக தாக்குதல் நடைபெற்றதாக தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் சோகண்டி வாக்குச்சாவடியில் அதிமுக பாமகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நிகழ்விடத்திற்கு விரைந்த போலீசார் மையத்திற்கு பூட்டு போட்டனர். இதனிடையே மாநிலம் முழுவதும் காலியாக உள்ள ஊரக உள்ளாட்சி பகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்றது. கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சி தலைவர் பதவிக்கான தேர்தலில் மக்கள் குளிரையும் மழையையும் பொருட்படுத்தாமல் வாக்களித்தனர். கன்னியாகுமரி முட்டத்தில் வாக்களிக்க வந்தவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கெருகம்பாக்கம் இந்திராநகர் பகுதியில் திமுகவினர் வாக்காளர்களுக்கு சானிடைசர் தெளித்ததை அமமுக கட்சியினர் எதிர்த்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அது கைகலப்பாக மாறியது. ஒரு கட்டத்தில் இரு தரப்பினரும் மிளகாய்பொடி, பாட்டில், உருட்டுக்கட்டை உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் தாக்கிக் கொண்டனர். இதில் திமுக, அமமுக ஆகிய இரு தரப்பிலும் இரத்த காயங்களுடன் 10 மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மாலை 6 வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பெட்டிகளுக்கு தேர்தல் அதிகாரிகள் சீல் வைத்து பூட்டினர். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குப்பெட்டிகளை வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு சென்றனர். வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய மையங்களில் 3 போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 2 கட்டங்களாக பதிவான வாக்குகள் அனைத்தும் வரும் 12 தேதி எண்ணப்பட உள்ளன.